ராகசியங்கள் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அதவன் ஜோதிடனுடைய அழகராஜா. வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் அப்படிங்கிற விஷயத்தில் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடியது அஸ்வின் நட்சத்திரம். அஸ்வின் நட்சத்திரத்துக்கு உண்டான சித்தர்கள் வழிபாடு, நம்ம காரிய தடைகள் நிறைய எத்தனையோ பிரச்சனைகளுக்கு எத்தனையோ முயற்சிகள் பண்ணுறோம், அத்தனையும் வந்து தடையாகிட்டே இருக்குது. அந்த மாதிரி தடைகளை நீக்கிறதுக்கு தெய்வ வழிபாடை விட சித்தர்கள் வழிபாடு இன்னும் கொஞ்சம் அடுத்த லெவலுக்கு இருக்கும். அதனால் அந்த மாதிரி தெய்வ வழிபாடும் சித்தர்கள் வழிபாடும் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ அஸ்வின் நட்சத்திரத்துக்கு கூத்தனூர் சரஸ்வதி வழிபாடும், நீங்கள் பிறந்த கிழமையில் கூத்தனூர் சரஸ்வதி வழிபாடும், அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேலம் கஞ்சமலை உள்ள சேலம் மாவட்டத்தில் உள்ள கஞ்சமலை உள்ள சித்திர வழிபாடு அப்படிங்கும்போது நம்ம சாதாரணமாக வந்து காலங்கிநாதர் வழிபாடு நன்மையை தரும். அதுக்கடுத்து அதே அஸ்வின் நட்சத்திரத்துக்கு பழனி போகர் வழிபாடு நன்மையை தரும். இந்த அஸ்வின் நட்சத்திரக்காரங்க மறக்காமல் இந்த ரெண்டு சித்திரையும் பௌர்ணமி நாளில் தரிசனம் பண்ணிங்கன்னா உங்களுடைய அனைத்து தடைகளும் நீங்கும், நீங்கள் உங்களுக்கு அற்புதம் நடைபெறும். இது போன்ற நட்சத்திர வகுப்பு இப்போ வரக்கூடிய 27ஆம் தேதி வகுப்பு இருக்குது, கலந்துக்கணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஜோதிட ராசிகள் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு உண்டான சித்தர்கள் வழிபாடு பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் அப்படிங்கிறது பரணி நட்சத்திரம். பரணி நட்சத்திரத்துக்கு உண்டான சித்தர்கள் வழிபாடை நீங்கள் பௌர்ணமி நாளில் போய் தரிசனம் பண்ணிங்கன்னா கம்பல்சரி உங்களுக்கு வந்து மிகப்பெரிய அதிர்ஷ்டம் கிடைக்கும். இந்த பரணி நட்சத்திரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பெரிய பூஜை புனஸ்காரம் எதுவும் தேவையில்லை. உங்களுடைய அனைத்து பிரச்சனை நீக்கிறதுக்கு நீங்கள் வந்து திருவனந்தபுரத்தில் அகத்தீஸ்வரர், நம்ம அகத்தியருடைய வழிபாடு மட்டும் பௌர்ணமி அன்னைக்கு போய் வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கன்னா போதும், உங்களுடைய அனைத்து தடைகள் நீங்கும். அதுக்கடுத்து ஸ்ரீவாஞ்சியம் யமதர்மர் கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப நல்லது. அது நீங்கள் பிறந்த கிழமையில் போயிட்டு வரணும். அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வழிபாட்டு முறைகள் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நிறையா எடுத்துகிட்ருக்கோம். நீங்கள் ஏதேனும் உங்களுக்கு சந்தேகம் இருக்குது, இல்லை நீங்கள் ஏதாவது நிறைய நட்சத்திரத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய வகுப்பு இந்த மாதம் அக்டோபர் 24ஆம் தேதி வகுப்பு நடக்குது, நீங்கள் அதில் கலந்துக்கலாம். நன்றி, வணக்கம். ஜோதிட ராசியங்கள் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு உண்டான சித்திர வழிபாடு பார்த்துட்ருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி இர்த்திகை நட்சத்திரத்துக்கு உண்டான சித்திர வழிபாடு பார்த்துட்ருக்கோம். ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் 6 சித்திர்கள் வழிபாடு இருக்குது. இதில் முக்கியமாக எந்த நட்சத்திரத்துக்கு எந்த சித்திர வழிபாடு ரொம்ப பெஸ்ட்டே தரும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம இன்றைக்கி பார்த்துட்ருக்கோம். அந்த வரிசையில் வந்து பார்த்தீங்கன்னா கும்பகோணத்தில் உள்ள சிவபாகியரை பௌர்ணமி நாளில் கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் நீங்கள் வழிபாடு பண்ணிங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய உங்களுடைய தடைகள்லாம் நீக்கி உங்களுக்கு அற்புதம் நடைபெறும். இதை நீங்கள் தொடர்ந்து ஒரு 6 பௌர்ணமிக்கு போயிட்டு இருந்தாலே போதும், உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும். அதே மாதிரி வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் உள்ள ஆதி அத்திவரவர் வழிபாடு, தெய்வ வழிபாடில் ஆதி அத்திவரவர் வழிபாடும் திருவண்ணாமலை கிரிவல வழிபாடும் நீங்கள் உங்களுடைய பிறந்த கிழமையில செஞ்சீங்கன்னா இன்னும் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும். மீண்டும் ஏதேனும் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இது போன்ற நட்சத்திர வகுப்புகள் எடுத்துகிட்டு இருக்கோம். விருப்பம் உள்ளவங்க ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் வேற பதிவு பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். ஜோதிட ராசியங்கள் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போது ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு உண்டான சித்தர்கள் வழிபாடு பார்த்துட்ருக்கோம். அந்த வரிசையில் ரோகிணி நட்சத்திரத்துக்கு உண்டான சித்திர வழிபாடு. ஏன் இந்த சித்திர வழிபாடு செய்கிறோன்னா தெய்வ வழிபாடுகள் மற்றபடி பூஜை முறைகள் நிறையா பண்ணிகிட்ருக்கோம், இருந்தாலும் இதை விட கொஞ்சம் வலிமை வாய்ந்தது சித்திரவுடைய ஆசீர்வாதம். அதனால் சித்திர வழிபாடு உங்களுக்கு ரொம்ப அடுத்த கட்டத்துக்கு ஒரு நல்ல நிலைமையை கொண்டு போய்விடும். அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோகிணி நட்சத்திரக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா திருவனைக்காவில் உள்ள ஜம்புகேஸ்வரர் வழிபாடு பௌர்ணமி அன்னைக்கு பண்ணிங்கன்னா உங்களுக்கு உள்ள தடைகள் நீங்கி உங்களுக்கு அதிர்ஷ்டம் உண்டாகும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா தெய்வ வழிபாடில் வந்து பார்த்திங்கன்னா அழகர் மலை நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா போதும், வருடம் ஒரு முறை அல்லது மாதம் ஒரு முறை போயிட்டு வாங்க, உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளும் நீங்கும். இது போன்ற நட்சத்திரத்துக்கு உண்டான சித்தர்கள் உங்களுக்கு தெய்வங்கள் பரிகாரங்கள் மூலிகைகள் தாந்திரிகங்கள் அந்த போன்ற வகுப்பு எடுத்துகிட்ருக்கோம். வகுப்பில் கலந்துக்கணும்னு விருப்பப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் பேரை பதிவு பண்ணிக்கங்க. மறக்காமல் ஜோதிட ராசியங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. ஜோதிட ராசியங்கள் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு உண்டான சித்தர்களும் தெய்வங்களும் வழிபாடு பார்த்துட்ருக்கோம். அந்த வரிசையில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்க்கக்கூடிய நட்சத்திரம் மிருகசீரிஷம். இந்த மிருகசீரிஷ நட்சத்திரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா தடைகளை நீக்கி அதிர்ஷ்டத்தை தரக்கூடியது திருச்சி உறையூர் பக்கத்தில் உள்ள காகபஜண்டர் சித்தர் ஜீவசமாதி வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை தரும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா சட்டமணிநாதர் வழிபாடு உங்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டத்தை தரும். இதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். தெய்வ வழிபாடில் வந்து பார்த்திங்கன்னா சந்திரமௌலீஸ்வரர் வழிபாடு, முசிறி பக்கத்தில் உள்ள சந்திரமௌலீஸ்வரர் வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் தரும். இதை நீங்கள் உங்களுடைய பிறந்த கிழமையில் ஃபாலோ பண்ணுங்கள். சித்திர வழிபாடை பௌர்ணமி நாளில் ஃபாலோ பண்ணுங்கள். இது போன்ற நட்சத்திரங்களுக்கு ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நிறையா இன்னும் கிட்டத்தட்ட 100 குறிப்புகள் போன்ற வகுப்புகள் எடுத்துகிட்ருக்கோம். இதேனும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்பட்டால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். மறக்காமல் ஜோதிட ராசியங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஜோதிட ராசியங்கள் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா திருவாதிரை நட்சத்திரத்துக்கு உண்டான தடைகளை நீக்கி அற்புதத்தை ஒரு பெரிய காரிய தடைகள்லாம் இருக்குது,
நிறையா முயற்சி பண்ணுறோம், எங்களுக்கு சக்ஸஸே ஆகலைங்கிறவங்களுக்கெல்லாம் வந்து சித்தர்கள் வழிபாடு நல்ல சக்ஸஸை கொடுக்கும். அந்த வரிசையில் இந்த திருவாதிரை நட்சத்திரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இடைக்காலர் வழிபாடு, திருவண்ணாமலை இடைக்காலர் வழிபாடும், அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கரூரார் வழிபாடும், கரூரில் உள்ள கரூரார் வழிபாடும் பண்ணிங்கன்னா போதும். பௌர்ணமி பௌர்ணமிக்கு மாதம் மாதம் போய் வந்தீங்கன்னா போதும், உங்களுடைய அனைத்து தடைகளும் கம்பல்சரி நீக்கும். அதுக்கடுத்து சிதம்பர நடராஜரை மாதம் ஒரு முறை புகழாடி கூட பரவாயில்ல, வருடம் ஒரு முறை போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய அனைத்து தடைகள் நீங்கி உங்களுக்கு அதிர்ஷ்டம் உண்டாகும். இது போன்ற ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு உண்டான தெய்வம், அதே மாதிரி மூலிகை, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா விருட்சம், அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சின்னங்கள், குறியீடுகள், அபிஷேகங்கள், அர்ச்சனைகள், தானம் கொடுக்க வேண்டிய சுவீட்டு பழங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய நம்ம வகுப்பு எடுத்துட்ருக்கோம். இந்த மாதிரியான வகுப்பு வந்து நிறையா வகுப்புகள் நம்ம ஏற்கனவே கொடுத்துருக்கோம், நம்ம ஜோதிட ரகசியங்கள்லேயே உள்ளே இருக்கு பாருங்கள். அதுக்கடுத்து நீங்கள் இதில் கலந்துக்கணும்னு விருப்பப்பட்டால் ஸ்க்ரீனில் தெரிய நம்பரு கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஒரு நிமிஷம் கலந்துருக்கோம். ஜோதிட ரகசியங்கள் யூடியூப் சேனல்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய காரிய தடைகளை நீக்கி அதிர்ஷ்டத்தை உண்டு பண்ணும் சித்திர வழிபாடு அப்படின்னு பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி அந்த வரிசையில் புனர்பூச நட்சத்திரத்துக்கு உண்டான சித்திர வழிபாடை பார்த்துட்ருக்கோம். புனர்பூச நட்சத்திரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா தன்வந்திரி பகவான், வைத்தீஸ்வரன் கோவிலில் உள்ள தன்வந்திரி பகவான் வழிபாடு பௌர்ணமி நாளில் செய்ய செய்ய உங்களுடைய அனைத்து தடைகளும் நீங்கி உங்களுக்கு அதிர்ஷ்டம் உண்டாகும். அதுபோல் வந்து பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியில் உள்ள நெல்லையப்பர் வழிபாடு, நீங்கள் பிறந்த கிழமையில் போயிட்டு கரும்பு சாறில் அபிஷேகம் பண்ணிங்கன்னா நெல்லையப்பருக்கு இன்னும் உங்களுடைய அனைத்து தடைகளும் நீங்கி உங்களுக்கு அதிர்ஷ்டம் உண்டாகும். இது போன்ற நட்சத்திரத்துக்கு உண்டான என்ன ஒரு அபிஷேகம் பண்ணணும், என்ன கிழமையில் பண்ணணும், என்ன திதியில் பண்ணணும், எந்த தெய்வத்துக்கு பண்ணணும்னு சொல்லி விரிவாக வகுப்படுத்திட்டுருக்கோம். வகுப்பில் கலந்துக்கணும்னு விருப்பப்படுறவங்க ஸ்க்ரீனில் நம்பர் கால் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த உங்களுடைய தடைகளை நீக்கி நீங்கள் வெற்றி பெறுறதுக்கு இந்த தெய்வ வழிபாடும் சித்திர வழிபாடும் கண்ணியை பண்ணுங்கள். ஜோதிட ரகசியங்கள் யூடியூப் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஜோதிட ரகசியங்கள் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய காரிய தடைகளை தகர்த்தெறியதுக்கு உண்டான சித்திர்கள் வழிபாடை பார்த்துட்ருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு சித்தர்னு பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கு பார்க்கக்கூடிய நட்சத்திரம் பூச நட்சத்திரம். இந்த பூச நட்சத்திரத்துக்குண்டான சித்திர வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவாரூரில் உள்ள கமலமுனை சித்திர வழிபாடு, திருவாரூரில் உள்ள கமலமணி சித்திர வழிபாடும், அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பழனியில் உள்ள புலிப்பாணி சித்திர வழிபாடும். இந்த ரெண்டு வழிபாடும் பௌர்ணமி நாளில் நீங்கள் செஞ்சீங்கன்னா ரொம்ப சிறப்பு. நீங்கள் போயிட்டு பெரிய பூஜை அதெல்லாம் பண்ண வேணாம், அவங்க போயிட்டு அவரை மனசார ஒரு வாசனை திரையை வாங்கிட்டு போய் வச்சு வழிபாடு பண்ணிவிட்டு மனசார ஒரு தெய்வம் போட்டு கும்பிட்டு வந்தால் மட்டும் போதும், உங்களுடைய கவலைகளை கஷ்டங்களை சொல்லி அதை தீரணும்னு சொல்லி வேண்டிட்டு மட்டும் வாங்க, வேறு எதுவுமே பண்ண வேணாம், கண்டிப்பாக அதை தீரும். அதுக்கடுத்து கோவில் வழிபாடு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இல்லை சார் நான் சித்திர வழிபாடு தூரமாக இருக்கு என்னால் போக முடியலன்னா சமயபுரம் மாரியம்மன் மட்டும் மாதம் ஒரு நாள் நீங்கள் பிறந்த கிழமையில் போயிட்டு வாங்க, உங்களுடைய அனைத்து பிரச்சனையும் நீங்கும். மீண்டும் ஏதேனும் சந்தேகம் இருந்ததுன்னா ஸ்க்ரீன் நம்பர் கால் பண்ணுங்கள். இது போன்ற நட்சத்திர வகுப்புகள் எடுத்துகிட்ருக்கோம். விருப்பம் உள்ளவங்க ஸ்க்ரீன் நம்பரை கூப்பிட்டு உங்கள் பேரை பதிவு பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். ஜோதிட ரகசியங்கள் யூடியூப் சேனல்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரிய நட்சத்திரத்துக்கு உண்டான தடைகளை நீக்கி அற்புதம் அற்புதம் அப்படின்னு சொன்னீங்கன்னா தடைகளை நீக்கி உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம்னு சொல்லுவோம் இல்லையா. ஒரு உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தீராத நோய் இருக்கும், திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த நோய் என்ன ஆச்சுன்னே உங்களுக்கு தெரியாது, அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கஷ்டம் இருக்கும், அது உங்களுக்கு டக்குன்னு உங்களுக்கு காணாமல் போயிடும். அந்த மாதிரியான ஒரு வரிசையில் இந்த மாதிரி ஒரு கஷ்டமெல்லாம் காணாமல் போகிறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கும்போது சித்திரர்கள் வழிபாடு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சோம். அந்த மாதிரியான சித்திரர்கள் வழிபாடு ஒவ்வொரு நட்சத்திரத்தும் கொடுத்துட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆயிலிய நட்சத்திரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அகத்தியர் வழிபாடு, பாபநாசத்தில் உள்ள அகத்தியர் வழிபாடு நீங்கள் பண்ணிங்கன்னா இந்த ஆயுள் நட்சத்திரக்காரர்கள் பௌர்ணமி நாளில் தொடர்ந்து பண்ணிங்கன்னா உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளும் நீங்கும், இது நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும், நீங்கள் செஞ்சு பாருங்கள். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மாயவரத்தில் உள்ள குதம்பை சித்தர் வழிபாடு பண்ணிங்கனாலும் போதும், உங்களுக்கு அதிர்ஷ்டம் கண்டிப்பாக உண்டாகும். அதுக்கடுத்து தெய்வ வழிபாடு அப்படின்னா சங்கரம் கோயிலில் உள்ள சங்கரலிங்கேஸ்வரர் வழிபாடு, சங்கரலிங்க தான் வழிபாடு. சங்கரலிங்கேஸ்வரருக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம சாதாரணமாக வந்து பார்த்தீங்கன்னா வில்வ இலையில் வந்து அர்ச்சனை பண்ணி நீங்கள் வழிபாடு பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு உண்டான தடைகள் அத்தனையும் நீங்கும். இது போன்ற மீண்டும் நிறைய நட்சத்திர வகுப்புகள் குறிப்புகள் இருக்குது, எதேனும் கலந்துக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டால் ஸ்க்ரீனில் நம்பர் கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஜோதிட ரகசியங்கள் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடியது மகன் நட்சத்திரத்துக்கு உண்டான சித்திர வழிபாடு, எந்த சித்திரை நம்ம என்ன கிழமையில் வழிபாடு பண்ணணும் அப்படின்ட்டு. பொதுவாக சித்திர வழிபாடு கிழமையில் நீங்கள் பிறந்த கிழமையில் வழிபாடு பண்ணுறதை விட உங்கள் மாதம் மாதம் வரக்கூடிய பௌர்ணமி நாளில் வழிபடுறது ரொம்ப சிறப்பு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு சித்திரர்கள் இருக்காங்க, அவங்கள மட்டும் போய் வழிபட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லது. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு உண்டான தெய்வ வழிபாடு இருக்குது, அவங்கள போய் அந்த நீங்கள் பிறந்த கிழமையில் வழிபாடு பண்ணுறது சிறப்பு.
பௌர்ணமியில் போய் சுந்தரஜியும் தரிசனம் பண்ணுங்கள். பிறந்த கிழமையில் உங்களுக்கு உண்டான நட்சத்திரத்தை கொண்டான அதிதேவதைகளை வழிபாடு பண்ணுங்கள். இன்றைக்கி பார்க்கக்கூடியது மக நட்சத்திரம். இந்த மக நட்சத்திரத்துக்கு சிவபாக்கியர் கும்பகோணத்தில் உள்ள சிவபாக்கியர் வழிபாடு உங்களுக்கு காரிய தடைகளை நீக்கி அதிர்ஷ்டத்தை உண்டு பண்ணும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தெய்வ வழிபாடில் திருவெண்காடு சுவேதாரணியர், திருவெண்காடு சுவேதாரணியரை போய் வழிபாடு பண்ணிங்கன்னா ரொம்ப சிறப்பு. மீண்டும் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஜோதிட ரகசியங்கள் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆதவன் ஜோதிடர் அழகுராஜா. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது உங்களுடைய காரிய தடையை நீக்கி காரிய சாதனை புரியக்கூடிய சித்திர வழிபாடு தான். இப்போ அந்த வரிசையில் இன்றைக்கி பார்க்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா பூர நட்சத்திரம். இந்த பூர நட்சத்திரத்துக்கு உண்டான சித்திர வழிபாடு அழகர் மலையில் உள்ள ராம்தேவர், ராம்தேவர் ராமதேவர்னு சொல்லுவாங்க. அழகர் மலையில் உள்ள ராமதேவரும் அதுக்கடுத்து கஞ்சனூரில் உள்ள அக்னீஸ்வரர் வழிபாடும் உங்களுக்கு ரொம்ப சிறப்பு. இது எந்த நாளில் போய் வழிபாடு பண்ணணும் இந்த சித்திர வழிபாடு அப்படின்னு கேட்டிங்கன்னா பௌர்ணமி நாளில் போய் வழிபாடு பண்ணுங்கள். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா திருப்பதி அலமேல் மங்கை தாயாரையும் வருடம் ஒரு முறை அல்லது மாதம் ஒரு முறை நீங்கள் பிறந்த கிழமையில் போய் வழிபாடு பண்ணிங்கன்னா ரொம்ப அதிர்ஷ்டம். உங்களுடைய அனைத்து காரிய தடைகளும் நீங்கி உங்களுக்கு வெற்றி உண்டாகும். இது போக உங்களுக்கு ஜாதகத்தில் ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் ஒரு முறை கேட்டு இதே நம்பருக்கு ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மறக்காமல் ஜோதிட ரகசியங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஜோதிட ரகசியங்கள் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் உண்டான சித்திரர்கள் ஜீவசமாதி வழிபாடு பார்த்துட்ருக்கோம். அப்படி பார்க்கக்கூடிய வரிசையில் இன்றைக்கி பார்க்கக்கூடியது உத்திர நட்சத்திரம். இந்த உத்திர நட்சத்திரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வந்து புத்திரதோஷம் காரியத்தடை அப்படிங்கிறது நிறையா இருக்கும். அதனால் அவங்களுக்கு திரியதோஷம் இயற்கையாகவே உண்டு. இந்த இடத்துல வந்து அந்த தடைகளை நீங்கி அதிர்ஷ்டம் பெறதுக்கு ராமேஸ்வரத்தில் உள்ள நம்ம பதஞ்சலி முனிவரை வந்து பௌர்ணமி நாளில் போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப சிறப்பு. இதை தொடர்ந்து போகணும்னு அவசியம் இல்லை, முடிஞ்ச வரையே போனால் நல்லது. மாதம் மாதம் அப்படி இல்லாட்டி வருடம் ஒரு முறை கூட நீங்கள் போகலாம். தொடர்ந்து ஒரு ஆறு மாதம் போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாதாரணமாக வழிபாடு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தெய்வ வழிபாடுன்னா மயிலாடுதுறையில் உள்ள மயூரநாதர் வழிபாடு, சரிங்களா? மயிலாடுதுறையில் உள்ள மயூரநாதர் வழிபாடு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிறந்த கிழமையில் பண்ணிங்கன்னா உங்களுடைய அனைத்து தடைகளும் நீங்கி உங்களுக்கு வெற்றி உண்டாகும். இது போன்ற நட்சத்திர வகுப்புகள், நம்ம நட்சத்திரம் சார்ந்த நிறைய விஷயங்களை வந்து வகுப்பாக எடுத்துகிட்ருக்கோம். கலந்துக்கணும்னு விருப்பப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் பேரை பதிவு பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம். ஜோதிடர் விஷயங்கள் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு உண்டான காரிய தடையை நீக்கி அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய சித்தர் வழிபாடும் தெய்வ வழிபாடும் அப்படின்னு பார்த்துட்ருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய நட்சத்திரம் ஹஸ்தம். இந்த ஹஸ்த நட்சத்திரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புண்ணாகேசர் வழிபாடு பௌர்ணமி அன்னைக்கு, கரூரில் உள்ள கரூரார் வழிபாடும் நன்னாச்சேரியில் உள்ள புண்ணாகேஸ்வரர் வழிபாடும் வந்து தொடர்ந்து இவங்க மாதம் மாதம் போய் பௌர்ணமியில் வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த ஹஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு அனைத்து தடைகளும் நீங்கி வெற்றி உண்டாகும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா திருவெண்காடு வேதபுரீஸ்வரர் வழிபாடு பண்ணிங்கன்னா தெய்வ வழிபாடில் நீங்கள் பிறந்த கிழமையில் திருவெண்காடு வேதபுரீஸ்வரர் வழிபாடு பண்ணிங்கன்னா கம்பல்சரி உங்களுடைய அனைத்து தடையும் நீங்கும். இதை தொடர்ந்து வழிபாடு பண்ணுங்கள். மீண்டும் இது போன்ற நிறைய நட்சத்திரம் சார்ந்த விஷயங்களுக்கு ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு உண்டான அதிர்ஷ்ட நட்சத்திரம், அதிர்ஷ்ட தாரை, அதிர்ஷ்டம், அது மட்டும் இல்லாமல் நட்சத்திர குறியீடு, இந்த போன்ற நிறைய வகுப்புகள் எடுத்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் ஏதேனும் கலந்துக்கணும் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டால் ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு கால் பண்ணுங்கள். மறக்காமல் ஜோதிட ரகசியங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஜோதிட ரகசியங்கள் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு உண்டான சித்திர வழிபாடும் அதிர்ஷ்டத்தரும் தெய்வ வழிபாடும் பார்த்துட்ருக்கோம். அந்த வரிசையில் இன்னைக்கு பார்க்கக்கூடிய நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம். இந்த சித்திரை நட்சத்திரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருப்பதியில் உள்ள கொங்கண சித்திர வழிபாடும், கொங்கண சித்தருடைய வழிபாடும் இந்த வழிபாடை வந்து பௌர்ணமி நாளில் தான் செய்யணும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தாடி கொம்பில் உள்ள சவுந்தரராஜ பெருமாள் வழிபாடும், சவுந்தரராஜ பெருமாள் என்ன கிழமை வழிபாடு பண்ணணும்னா நீங்கள் பிறந்த கிழமையில் வழிபாடு பண்ணணும். ரெண்டு கோயிலுக்கும், இந்த திருப்பதியில் உள்ள கொங்கணருக்கும் சவுந்தரராஜ பெருமாளுக்கும் மாதம் ஒரு முறையாவது போய் வந்தீங்கன்னா உங்களுடைய தடைகள் அனைத்து நீங்கும். இல்லை சார், அவ்வளோ தூரத்தில் இருக்க என்னால் போக முடியாது அப்படின்னா வருட ஒரு முறையாவது நீங்கள் போய் வாங்க, கண்டிப்பாக உங்களுடைய அனைத்து தடையும் நீங்கும். அதுக்காக நான் ஒரு பெரிய எனக்கு பணம் தொகை வரணும், உடனே அந்த தடை நீங்குமா? நான் ஒன்று பெருசாக நான் கொடியசன் நான் முயற்சி பண்ணுறேன், உடனே நடக்குமாண்டா? அதுக்குண்டான முதல் படி உங்களுக்கு கிடைக்கும், சரிங்களா? அந்த மாதிரி வந்து உங்களுடைய முயற்சியை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், தொடர்ந்து இந்த வழிபாடு பண்ணுங்கள். இது போன்ற ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு உண்டான குறியீடு, சிம்பிள்ஸு, பழங்கள், காய்கறிகள் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆகும் நட்சத்திரம், ஆகாத நட்சத்திரம், வதை அப்படின்னு சொல்லுவாங்க. வதையில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வதை தான் சொல்லுவாங்க, இதில் எட்டு விதமான வதைகள் இருக்குது. அந்த மாதிரி தெளிவாக நம்ம வந்து வகுப்பாக எடுத்துகிட்ருக்கோம். கலந்துக்கணும்னு விருப்பப்படுறவங்க ஸ்க்ரீனில் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி.
ஜோதிட ரகசியங்கள் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு உண்டான காரியத்தடையை நீக்கி அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரும் சித்தர் வழிபாடு பார்த்துட்ருக்கோம். சித்தர் வழிபாடும் தெய்வ வழிபாடும் அந்த வரிசையில் இன்னைக்கு பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சுவாதி நட்சத்திரம். இந்த சுவாதி நட்சத்திரத்துக்கு உண்டான தெய்வம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம மருந்தீஸ்வரர், பிள்ளையார்பட்டியில் உள்ள மருந்தீஸ்வரர் வழிபாடும், அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சித்தர்கள் வரிசையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பழமையில் உள்ள புளிப்பானை சித்தர் வழிபாடும் உங்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டம் தரும், காரியத்தடைகளை கம்பல்சரி நீக்கும். அதனால் வருடம் ஒரு முறையோ அல்லது மாதம் ஒரு முறையோ பௌர்ணமி அன்னைக்கு புளிப்பானை வழிபாடும், அதுக்கடுத்து நம்ம பிள்ளையார்பட்டி மருந்தீஸ்வரர் வழிபாடு நீங்கள் பிறந்த கிழமையில் மாதம் ஒரு முறையாவது போய் வந்தீங்கன்னா உங்களுடைய அனைத்து தடைகளும் நீங்கும். இது போன்ற ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் அற்புதமான பரிகாரங்கள் நிறையா இருக்குது. தாந்திரிக பரிகாரத்திலிருந்து பார்த்தீங்கன்னா தெய்வ பரிகாரம் வந்து எட்டு சொட்டு நிறையா வகுப்படுத்திட்ருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நட்சத்திரத்துக்கு 100 விதமான பலன்களோட வகுப்படுகிறோம். கலந்துக்குன்னு விருப்ப போகிறவங்க ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் கால் பண்ணுங்கள். மறக்காமல் ஜோதிட ரகசியங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. ஜோதிட ரகசியங்கள் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி அதிர்ஷ்டத்தை அளித்தரும் ஒரு சித்திர வழிபாடு அப்படிங்கிற விஷயம் இல்லை. இன்றைக்கி பார்க்கக்கூடிய நட்சத்திரம் விசாக நட்சத்திரம். இந்த விசாக நட்சத்திரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாயவரத்தில் உள்ள புதம்பை சித்திர பௌர்ணமி நாளில் ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் தொடர்ந்து நீங்கள் போய் வழிபாடு பண்ணிங்கன்னா ரொம்ப சிறப்பு. வழிபாடுனா பெருசாக ஒன்றும் இல்லை, சாதாரணமாக போய் மனசார மனமுறைக்கும் அங்கே அந்த இடத்துல உட்காந்து ஒரு 5 நிமிடம் உட்காந்து வேண்டுதல் வச்சுட்டு வந்தீங்கன்னா மட்டும் போதும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நத்தம் பக்கத்தில் உள்ள ஆதிமூல பெருமாள், நத்தம் பக்கம் அருகில் உள்ள ஆதிமூல பெருமாள் வழிபாடு நீங்கள் பிறந்த கிழமையில் மாதம் ஒரு முறை போயிட்டு வந்தீங்கன்னா போதும். இந்த ரெண்டு வழிபாடு மட்டும் தொடர்ந்து நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய அனைத்து கஷ்டமும் நீங்கி உங்களுடைய தடைகள், நீங்கள் எதுக்காக முயற்சி பண்ணுறீங்களோ அந்த முயற்சி எது தடையாகதோ அந்த தடை நிவர்த்தியாகி உங்களுக்கு அந்த காரியம் கைகூடி வரும். இது போன்ற நட்சத்திரத்துக்கு சம்மந்தமான நிறைய விஷயங்களை நம்ம வகுப்பாக எடுத்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் வகுப்பு கலந்துக்கணும்னு விருப்பப்பட்டால் ஸ்க்ரீனில் இருந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஜாதகம் பார்க்கணும், எதுனும் அப்பாயின்மெண்ட் வேணுனாலும் ஸ்க்ரீனில் இருந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஜோதிட ரகசியங்கள் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் உண்டான சித்தர்கள் வழிபாட பார்த்துட்ருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய நட்சத்திரம் அனுசம். இந்த அனுச நட்சத்திரத்துக்கு உண்டான சித்தர் வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வான்மீகர் வழிபாடு, 8 கோடி வான்மீகர் வழிபாடும் அதே மாதிரி கௌபாலர் வழிபாடும் உங்களுக்கு ரொம்ப ஒரு அதிர்ஷ்டத்தை தரும். அதிர்ஷ்டத்தை தரும் அப்படிங்கிறது இல்லாமல் உங்களுடைய தடைகளை கம்பல்சரி வந்து நீங்கள் ஒரு முறைக்கு பல முறை முயற்சி பண்ணுற அந்த தடையை நீக்கி அந்த காரியத்தை கைகூட வைக்கும், அதுவே அதிர்ஷ்டம். அதுக்கடுத்து தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நாச்சியார் கோவில் வந்து உங்களுக்கு வந்து அற்புதமான ஒரு கோவில். நாச்சியார் கோவில் வந்து சீனிவாச பெருமாள் அப்படிங்கிற ஒரு கோவில், ரொம்ப ஒரு அற்புதமாக இருக்கும். இதை நீங்கள் பிறந்த கிழமையில் வழிபாடு பண்ணிங்கன்னா ரொம்ப சிறப்பு. அதுக்கடுத்து திருப்புவன வாசலில் உள்ள விருத்தகுரீஸ்வரர் வழிபாடு பண்ணிங்கன்னா இன்னும் ரொம்ப அதிர்ஷ்டம் தரும். இது போன்ற சொல்லிக்கிட்டே போகலாம். ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் கிட்டத்தட்ட 12 கோயில்கள் இருக்குது. அந்த வரிசையில் நிறையா இன்றைக்கி நம்ம ஒரு 2 கோயிலை பற்றி பார்த்துருக்கோம். அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். உங்களுக்கு இதில் எதுவும் சந்தேகம் இருந்தாலோ அல்லது இது போன்ற நட்சத்திரத்தும் சம்மந்தப்பட்ட வகுப்புகள் இருக்குது கலந்துக்கணும்னு ஆசைப்பட்டாலோ ஸ்க்ரீனில் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஜோதிட ரகசியங்கள் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா காரியத்தடையை நீக்கி வெற்றி உங்களுக்கு கிடைக்கிறதுக்குண்டான ஒரு அற்புதமான சித்திர வழியோட பார்த்துட்ருக்கோம். அது ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் உண்டான சித்திர வழியோட பார்த்துட்ருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம். இந்த கேட்டை நட்சத்திரத்துக்கு உண்டான சித்திர வழிபாடு ஜோதிமணி அப்படிங்கிறவர், ஏதாவது படம் தெரியல கோயிலோட லொக்கேஷன் தெரியல அப்படின்னு சொன்னால் கூகுளில் போட்டு பாருங்கள். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சித்திர வழிபாடு எப்பயுமே பௌர்ணமி நல்லா பண்ணணும். தெய்வ வழிபாடை நீங்கள் பிறந்த கிழமையில் பண்ணுங்கள். அப்படி பிறந்த கிழமையில் இந்த கேட்டை நட்சத்திரக்காரங்க பண்ண வேண்டிய வழிபாடு அப்படின்னா திருச்சியில் உள்ள பிச்சாண்டவர் கோவிலும் திருச்சி சமயபுரம் மாரியம்மனையும், திருச்சியில் உள்ள பிச்சாண்டவர் வழிபாடும் திருச்சி சமயபுரம் மாரியம்மனையும் வழிபாடு பண்ணிங்கன்னா உங்களுடைய அனைத்து தடைகளும் நீங்கும். இதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் கிட்டத்தட்ட 12 கோவில்கள் இருக்குது. இது சார்ந்த ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு உண்டான வகுப்புகள் எடுத்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் எதேனும் கலந்துக்கணும்னு விருப்பப்பட்டால் ஸ்க்ரீனில் இந்த நம்பர் கால் பண்ணுங்கள். மறக்காமல் ஜோதிட ரகசியங்கள் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி. ஜோதிட ரகசியங்கள் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா மூல நட்சத்திரத்துக்கு உண்டான அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரும் அற்புதமான கோவில் வழிபாடு அப்படிங்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா கோவில் வழிபாடும் சித்தர் வழிபாடும் பார்த்துட்ருக்கோம். இந்த சித்தர் வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மூல நட்சத்திரத்துக்கு நம்ம ராமேஸ்வரத்தில் உள்ள பதஞ்சலி முனிவர் வழிபாடு, பதஞ்சலி ஜீவ சமாதி வழிபாடு உங்களுக்கு ஒரு நல்ல வெற்றியை கொடுக்கும். நீங்கள் ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் போயிட்டு வந்தால் ரொம்ப நல்லது. அவ்வளோ தூரம் ஒரு சிலர் வந்து சென்னையில் இருக்கீங்கன்னா ராமேஸ்வரம் போனால் ரொம்ப தூரம் முடியல அப்படிங்கிறவங்க வருடம் ஒரு முறையாவது உங்களுடைய பிறந்த நட்சத்திரத்துலேயோ அல்லது மாதம் ஒரு முறை பௌர்ணமியிலையோ போயிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப நல்லது.
அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குலசேகரப்பட்டினம் பாண்டீஸ்வரர் வழிபாடு ரொம்ப சிறப்பு. இதே மூல நட்சத்திரத்துக்கு குலசேகரப்பட்டினம் வந்து மாதம் ஒரு முறை போகிறது ரொம்ப சிறப்பு. முடிஞ்ச வரையே உங்களுடைய நட்சத்திர நாளில் போயிட்டு வாங்க. தெய்வ வழிபாடு, கோவில் வழிபாடு பிறந்த கிழமையிலும், சித்தர்கள் வழிபாடு பௌர்ணமி நாளும் போனீங்கன்னா ரொம்ப சிறப்பு. உங்கள் கால சூழ்நிலையை பொறுத்து நீங்கள் போயிட்டு வாங்க. இது போன்ற நட்சத்திர வழிபாடுகள் நம்ம நிறைய வகுப்பாக எடுத்துகிட்ருக்கோம். தேவைப்படுறவங்க ஸ்கிரீனில் நம்பரை நம்பரை கால் பண்ணி உங்கள் பேரை பதிவு பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். ஜோதிட ரகசியங்கள் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆதவன் ஜோதிட நிலைய அழகராஜா. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு உண்டான சித்தர்கள் வழிபாடும் தெய்வ வழிபாடும் அப்படிங்கிற வரிசையில் உங்களுடைய தடைகளை நீக்கி அதிர்ஷ்டத்தை அளித்தரும் சித்தர் வழிபாடில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி போராட நட்சத்திரம் பார்த்துட்ருக்கோம். இந்த போராடம் நட்சத்திரத்துக்கு உண்டான சித்தர் வழிபாடு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கடிவேலி சித்தர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது கடிவேலிங்கிறது ஊர் பேர், அதனால் கடிவேலி சித்தர்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரும் தெய்வம் அப்படின்னா கடிவேலியில் உள்ள ஆகாயபுரீஸ்வரர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் ரெண்டுமே கடிவேலிங்கிறது ஊர் பேர் தான். இந்த போராட நட்சத்திரத்துக்கு கடிவேலி ஆகாயபுரீஸ்வரரும் கடிவேலி சித்தரும் நீங்கள் மாதம் ஒரு முறை பௌர்ணமி நாளில் போயிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப சிறப்பு. இந்த இடத்துல வந்து சித்தர் வழிபாடு பௌர்ணமி நாள்லையும் அந்த தெய்வ வழிபாடு அப்படிங்கிற ஆகாயபுரீஸ்வரரை நீங்கள் பிறந்த கிழமையும் வழிபாடு பண்ணிங்கன்னா ரொம்ப அதிர்ஷ்டம் தரும். மீண்டும் எதுனும் உங்களுக்கு சந்தேகம் இருந்ததுன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஜோதிட ரகசியங்கள் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆதவன் ஜோதிட அழகராஜா. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு உண்டான அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரும் சித்தர் வழிபாடும் தெய்வ வழிபாடும் பார்த்துட்ருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி பார்த்துட்ருக்கோம் நட்சத்திரம் உத்திராடம். இந்த உத்திராட நட்சத்திரத்துக்கு உண்டான சித்தர் கொங்கனார். இந்த கொங்கன சித்தர் திருப்பதியில் ஜீவசமதியாக இருக்கார். ஒவ்வொரு பௌர்ணமி நாளும் இந்த கொங்கன சித்தரை வழிபாடு பண்ணுற சிறப்பு. சப்போஸ் பௌர்ணமி நாள் திருப்பதி அவ்வளோ தூரம் டிராவல் பண்ண முடியலைன்னா அந்த அவருடைய படத்தை வீட்டில் வாங்கி வச்சு வழிபாடு பண்ணுங்கள். கம்பல்சரி வருஷம் ஒரு முறையாவது போயிட்டு வாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தெய்வ வழிபாடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கீழ் பழங்குடி, ஒரு சிலர் கீழ் பழங்குடின்னு சொல்லுவாங்க, ஒரு சிலர் கீழ் பூங்குடின்னு சொல்லுவாங்க. அந்த கீழ் பூங்குடி மீனாட்சி சுந்தரேஸ்வரர் அப்படின்னு சொல்லுவாங்க. கூகுளில் போட்டு பாருங்கள், கீழ் பூங்குடி மீனாட்சி சுந்தரேஸ்வரர். இவங்களை நீங்கள் பிறந்த கிழமைகளை போய் நாலே நாலு நெய்தீவம் போட்டு மனசார வேண்டி வந்தீங்கன்னா போதும், உங்களுடைய அனைத்து தடைகளும் நீங்கி நல்லது நடக்கும். இதை முயற்சி பண்ணி பாருங்கள். மீண்டும் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஜோதிட ரகசியங்கள் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் உண்டான சித்தர்கள் வழிபாடு பார்த்துட்ருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய நட்சத்திரம் திருவோணம். இந்த திருவோணம் நட்சத்திரத்துக்கு உண்டான சித்தர் வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழனி போகர் வழிபாடு நன்மையை தரும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சதாசிவ பிரமேந்திரர், சதாசிவ பிரமேந்திரர் அப்படின்னு சொல்லுவாங்க. நெரூரில் இருக்காங்க அவங்க, நெரூரில் இவருடைய ஜீவசமாதி இருக்குது. அதுக்கடுத்து தெய்வ வழிபாடில் சென்னையில் வந்து மாசிலாமணிநாதர், திருமலை வாயில் உள்ள மாசிலாமணிநாதர் வழிபாடு திருவோணம் நட்சத்திரத்துக்கு ரொம்ப அதிர்ஷ்டம் தரும். இந்த மாசிலாமணிநாதரை வந்து பார்த்தீங்கன்னா பிறந்த கிழமையில், உங்களுடைய பிறந்த கிழமையில் வழிபாடு பண்ணுங்கள். இந்த நெருவூரில் உள்ள சதாசிவ பிரமேந்திரர் வந்து பார்த்தீங்கன்னா பௌர்ணமி நாளில் வழிபாடு பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு உண்டான தடைகள் நீங்கி உங்களுக்கு அதிர்ஷ்டம் உண்டாகும். ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு உண்டான பழங்கள், காய்கறிகள், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா குறியீடுகள், ஒரு சில உலோகங்கள், எந்தெந்த தெய்வங்களை எந்தெந்த கிழமைகளை எப்படி வழிபாடு பண்ணணும்னு சொல்லி நிறைய நட்சத்திரத்துக்கு உண்டான ஆகும் நாட்கள், ஆகாத நாட்கள், நட்சத்திரத்தில் செய்ய வேண்டிய நாட்கள்னு சொல்லி நிறைய விஷயங்களை கொடுத்துட்ருக்கோம். இதை வகுப்பாக கொடுத்துட்ருக்கோம். கலந்துக்கணும்னு இருக்க போகிறவங்க ஸ்க்ரீனில் தர நம்பர் கால் பண்ணி உங்கள் பெயரை பதிவு பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். ஜோதிட ரகசியங்கள் யூடியூப் சேனல்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு உண்டான சித்திர வழிபாடு. அந்த வரிசையில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய நட்சத்திரம் அவிட்டம். அவிட்டம் நட்சத்திரத்துக்கு உண்டான காரியத்தடையை நீக்கி அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரும் ஒரு அற்புதமான சித்தர் வழிபாடும் தெய்வ வழிபாடும் பார்க்க போகிறோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அவிட்டம் நட்சத்திரத்துக்கு திருமூலர், சிதம்பரத்தில் உள்ள ஜீவசமாதியாகி உள்ள திருமூலர் வழிபாடு பௌர்ணமி நாள் செய்யணும். அப்படி செஞ்சீங்கன்னா உங்களுடைய அனைத்து கஷ்டமும் நீங்கும். அதுக்கடுத்து தெய்வ வழிபாடில் கொடுமுடி மகுடேஸ்வரர் வழிபாடு பண்ணுங்கள். அதுக்கடுத்து வேதாரண்யத்தில் உள்ள வேதபுரீஸ்வரர் வழிபாடு பண்ணுங்கள். இந்த கொடுமுடி மகுடேஸ்வரரும் வேதபுரீஸ்வரரும் நீங்கள் பிறந்த கிழமையில் தரிசனம் பண்ணணும். தரிசனம் பண்ணிட்டு உங்களுடைய வேண்டுதலை வைக்கணும். அதே மாதிரி சித்தர்கள் வழிபாடு திருமூலர், சிதம்பரத்தில் உள்ள திருமூலர் வழிபாடை கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிறந்த நாளில் போகக்கூடாது, பௌர்ணமி பௌர்ணமி போயிட்டு வரணும். மாதம் மாதம் போக முடியல அப்படின்னா வருடம் ஒரு முறை போயிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப நல்லது. இது போன்ற நிறைய நட்சத்திரம் சம்மந்தப்பட்ட தெய்வங்கள் நிறையா வந்து இருக்குது. குறிப்புகள், அதிர்ஷ்ட குறிப்புகள் இருக்குது, வகுப்பாக எடுத்துகிட்ருக்கேன். கலந்துக்கணும் விருப்பப்படுறவங்க ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு கால் பண்ணுங்கள்.
நன்றி, வணக்கம். ஜோதிட ரகசியங்கள் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆதவன் ஜோதிடர் அழகராஜா. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது சதய நட்சத்திரத்திற்கு உண்டான அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரும் சித்திர வழிபாடும் தெய்வ வழிபாடும் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் சதய நட்சத்திரத்துக்கு கௌபாலர், சிதம்பரத்தில் உள்ள ஜீவசமாதியாகி உள்ள கௌபாலர் வழிபாடும் பௌர்ணமி நாள் செய்வது சிறப்பு. அதுக்கடுத்து திருப்பரங்குன்றத்தில் உள்ள மச்சமுனி வழிபாடும் இந்த பௌர்ணமி நாளில் செய்கிறது சிறப்பு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிச்சாண்டவர் கோவில், சரிங்களா, திருச்சியில் உள்ள பிச்சாண்டவர் கோவில் வந்து வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பு. இதை நீங்கள் பிறந்த கிழமையில் பிச்சாண்டவர் வழிபாடு செய்யணும். சித்திர வழிபாடு எப்போதுமே பௌர்ணமி நாளில் தான் செய்யணும். கண்டிப்பாக உங்களுடைய அனைத்து காரியத்தையும் எதெல்லாம் தடையாக இருக்கோ அதெல்லாம் நினச்சி வேண்டுங்க, கண்டிப்பாக நிவர்த்தி ஆகும். இதுவும் இல்லாமல் நட்சத்திரம் சம்மந்தமாக நீங்கள் எதே ஜோதிட வகுப்பு ஏதாவது கற்றுக்கணும்னு விருப்பப்பட்டால் இந்த மாதம் 24ஆம் தேதி வகுப்பு நடக்குது, கலந்துக்கணும்னு விருப்பப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஜோதிட ரகசியங்கள் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புரட்டாதி நட்சத்திரத்துக்கு உண்டான சித்திர வழிபாடும் தெய்வ வழிபாடும். இந்த புரட்டாதி நட்சத்திரத்துக்கு ஏன் சார் சித்திர வழிபாடு தெய்வ வழிபாடு சொல்கிறோம் அப்படின்னா, தெய்வ வழிபாடு மேக்சிமம் 2 முறை முயற்சியில் வெற்றி கிடைக்கும், சித்திர வழிபாடு 1 முயற்சியில் வெற்றி கிடைக்கும். இது அனுபவத்தில் பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி இந்த புரட்டாதி நட்சத்திரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜோதி முனி வழிபாடு அவர் சித்திர வழிபாடு ரொம்ப சிறப்பாக தரும். அதே மாதிரி வைத்தீஸ்வரன் கோவில் உள்ள நம்ம தன்வந்தரி பெருமாள் வழிபாடு உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல நன்மையை தரும். இந்த ரெண்டு பேர்த்தையும் பௌர்ணமி நாளில் வழிபாடு பண்ணணும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா தெய்வ வழிபாடு அப்படிங்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா பெருநகர் பிரம்மபுரீஸ்வரர், அதுக்கடுத்து திருக்குவளை பிரம்மபுரீஸ்வரர். பிரம்மபுரீஸ்வரர் வந்து இந்த புரட்டாதி நட்சத்திரத்துக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுப்பார். இது போன்ற நிறைய ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு உண்டான அதிர்ஷ்ட குறிப்புகள் நிறையா இருக்குது. அதிர்ஷ்ட தெய்வங்கள், அதிர்ஷ்ட சித்தர்கள், அந்த மாதிரி வரிசைகள் நிறையா இருக்குது. இதை நான் வகுப்பாக எடுத்துகிட்ருக்கேன், கலந்துக்குன்னு விருப்பப்படுறவங்க ஸ்க்ரீனில் தர நம்பர் கால் பண்ணுங்கள். ஜோதிட ரகசியங்கள் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு குறிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு உண்டான அதிர்ஷ்ட குறிப்பு, அதில் சித்திர வழிபாடு. அந்த வரிசையில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய நட்சத்திரம் உத்திரட்டாதி. இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு உண்டான சித்திர வழிபாடு தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த சித்திர வழிபாடு வந்து பார்த்தீங்கன்னா திருவாரூரில் உள்ள கமலமுனிநாதர் வழிபாடும். இது எந்த கிழமையில் பண்ணணும்னா பௌர்ணமி நாள் பண்ணுங்கள், எந்த கிழமை வந்தாலும் பரவாயில்ல. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தெய்வ வழிபாடில் வந்து பார்த்தீங்கன்னா வைத்தீஸ்வரன் கோயில் உள்ள வைத்தியநாத சுவாமியை பிறந்த கிழமையில் பண்ணுங்கள். உங்களுடைய பிறந்த கிழமையில் தெய்வ வழிபாடும் சித்தர் வழிபாடு பௌர்ணமி நாளிலே பண்ணுங்கள், ரொம்ப நல்லது. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சகஸ்கர லட்சுமீஸ்வரர் வழிபாடு இன்னும் ரொம்ப நன்மையை தரும். முடிஞ்சால் உங்களுடைய பிறந்த கிழமையில் வழிபாடு பண்ணுங்கள். இது உங்களுடைய கம்பல்சரி காரியத்தடை இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். இது போன்ற ஏதேனும் சந்தேகம் இருந்தது, உங்களுக்கு இதில் ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா ஸ்க்ரீனில் நம்பருக்கு கால் பண்ணுங்கள், ஃபோன் எடுக்கலாட்டி அதே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஜோதிட ரகசியங்கள் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அழகராஜா. நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் உண்டான அதிர்ஷ்ட குறியீடு அப்படிங்கிற விஷயங்கள நம்ம நிறையா பார்த்துட்டு இருந்தோம். இன்றைக்கி பார்க்கக்கூடியது அதிர்ஷ்ட சித்தர்கள், அடுத்து தெய்வங்கள். இந்த வரிசையில் வந்து பார்த்தீங்கன்னா ரேவதி நட்சத்திரத்துக்கு பார்த்துட்ருக்கோம். இந்த ரேவதி நட்சத்திரத்துக்கு உண்டான சித்திர வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகத்தியர் வழிபாடு. நம்ம அகத்தியர் பாபநாசத்தில் உள்ள அகத்தியர் வழிபாடு, அகத்தீஸ்வரர்னு சொல்லுவோம். அவர் வழிபாடு பௌர்ணமி நாளில் சென்று வந்தால் இந்த ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டான அனைத்து தடையும் நீங்கி வெற்றி உண்டாகும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா திருச்செங்கோடில் உள்ள, ஏன்னா புதன் தான் ரேவதி நட்சத்திரம், புதன் வந்து அலிகிரகம், அதனால் அர்த்தநாதேஸ்வரர் ஆணும் பெண்ணும் கலந்த தெய்வம்னு சொல்லுவாங்க. அர்த்தநாதேஸ்வரரை திருச்செங்கோடில் உள்ள அவரை வந்து நீங்களுடைய உங்களுடைய பிறந்த கிழமையில் நீங்கள் வழிபாடு செய்தீர்களானால் கம்பல்சரி உங்களுடைய அனைத்து தடையும் நீங்கி அதிர்ஷ்டம் உண்டாகும். இந்த மாதிரி ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் உண்டான அனைத்து தடைகளுக்கும் என்ன காரணம் அப்படிங்கிறத நம்ம வீடியோ வந்து நட்சத்திர வகுப்பாக எடுத்துகிட்ருக்கோம். கலந்துக்குன்னு விருப்பம் இருக்கிறவங்க ஸ்க்ரீனில் இருந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களுடைய பெயரை பதிவு பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.